அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா சேவல் கோழி. சரியா, சேவல் கோழி வந்து எப்படி கார்ட்டூன் பேஸ்டா வரைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸி மெத்தட். பிகினர்ஸுக்கு வந்து கார்ட்டூன் பேஸ்டு பிக்சர் வரைஞ்சா அது வந்து ஈஸியா இருக்கும். அதனால இந்த படம் வந்து எப்படி ஈஸியா வரைகிறதுன்னு போட்டிருக்கேன், பார்த்து வரைஞ்சுக்கோங்க. ஓகேயா, வரைவோமா? இனி முதல்ல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் போடணும். சரியா, சர்க்கிள் ஷேப் போட்டுட்டு இதே போல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப், இந்த வியூவில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போடணும். போட்டுட்டு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணணும். தென் இதே கண்டினியூவாக வர்றது போல ஒரு சர்க்கிள் ஷேப்பு போடணும். சரியா, போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பீக், அதனோட பீக் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கிறது போல் வரையணும். சென்டரில் வந்து ஒரு ஐஸ். சரியா, இது சேவல் கொழிக்க தலையில் இருக்கேன் இல்லையா பூ போல் அந்த இது. திருப்பி இந்த பக்கம் வந்து சென்டர் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணது போல அதனோட நெக் பார்ட். ஓகே, அழகாக இருக்கேன்ல, சேவல் கோழியோட கழுத்து பகுதி ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ இதில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது போல், சென்டர் லைனில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது போல். சரியா, அப்படி கண்டினியூவா சென்டர் லைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது போல வரைஞ்சி இது இப்போ கழுத்து பகுதி வந்து முடிவாச்சு. அடுத்து சேவல் கோழியோட கழுத்து பகுதியில் இருக்கீங்களா, அதுக்கு பூ போல ஒரு பகுதி, அது அதுதான் இது. சரியா, போட்டுட்டு இந்த பக்கம் இந்த கழுத்து பகுதியோட விங்ஸை சேர்ந்தாப்புல இதுக்கு வந்து விங்ஸ் வருது, இறகுகள் வருது. சரியா, இந்த இறகு வந்து இந்த பக்கம் பெருசாக இருக்குது, இந்த பக்கம் அடுத்து வந்து ஸ்மாலாக இருக்கும். இந்த பக்கம் பிக்காக இருக்குது, இந்த பக்கம் போக ஸ்மாலாக இருக்கும். ஓகே, இப்படி ஒரு விங்ஸ் வரையணும். விங்ஸ் வரைஞ்சிட்டு திருப்பி சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் ஒரு விங்ஸ் வந்து வரைகிறது போல. ஓகே, அடுத்து இந்த சென்டர் லைன் வந்து கண்டினியூவாக வரைஞ்சிட்டு லெக்கு, அதனோட சேவல் கோழியோட கால். ஓகே, கால் வரைஞ்சிட்டு இதனோட நகம் பகுதி, இது கால், கால் பகுதி வரைஞ்சிட்டு இதை கண்டினியூ பண்ணி இதனோட அந்த விரல் இருக்குங்கள அந்த நகம் பகுதி, நகத்துக்கு பகுதியை வரைகிறோம். இந்த இடம் வந்து ஒரு லைன் கூட போடணும், ஏன்னா அது வந்து ரெண்டு ஃபிங்கர் வந்து இருக்கிறது போல் நமக்கு தெரியும். ஓகேயா, சரியா? அடுத்து வந்து சேவல் கோழியோட டெய். ஓகே, ரொம்ப பெருசாக அழகாக பால் வந்து அழகாக நீண்டிருக்கும், நீளமாக இருக்கும், அப்படி தானே? அப்படி வரையணும். வால் வந்து வரைஞ்சிட்டு ஓகே, வால் வந்து வரைஞ்சிட்டு தேவையில்லாத கோடுகளை என்ன பண்ணணும், அழிக்கணும், எரேஸ் பண்ணிக்கிட்டணும். திருப்பி இதை வந்து கலர் பண்ணணும்னா இது இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் பண்ணலாம், அழகாக இருக்கும். சரியா, நீங்கள் வரைகிறது இந்த மெத்தடு, ஈஸி மெத்தடில் வரைகிறது இந்த மெத்தடு. சேவல் கோழி நின்றுச்சுன்னா அதை பார்த்து அழகாக அதனோட கலரில் கலர் பண்ணினாலும் அழகாக இருக்கும். பிளாஸ்டிக் க்ரையான்ஸ் வச்சு கலர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து எல்லோ கலர், எல்லோ கலர் பண்ணிட்டு திருப்பி இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் பண்ணால் அழகாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் டு பாட்டம் மேலே இருந்து கீழே தான் கலர் பண்ண தொடங்கணும். ஓகேயா, திருப்பி இந்த இடத்துலையும் வந்து ஒரு எல்லோ கலர் கலர் பண்ணினா அழகாக இருக்கும். விங்ஸ் வந்து ஒரு ப்ரௌனிஷ் ஆரஞ்சிஸ் கலர் பண்ணலாம், ப்ரௌனிஷ் ஆரஞ்சு கலர் மிக்ஸ்டாக பண்ணினா அழகாக இருக்கும். ப்ரௌன் அண்ட் ஆரஞ்சு கலர் மிக்ஸ்டாக பண்ணினா நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு விங்ஸும் சேம் கலரில் பண்ணுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். இந்த நெயில் வந்து எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் பண்ணுங்க, அதுதான் அழகாக இருக்கும். சரியா, இந்த இடம் வந்து ரெட்டிஷ் கலர், தென் திரும்ப இந்த இடமும் வந்து கம்பல்சரி ரெட்டிஷ் கலர். ஓகே, பீக் வந்து எல்லோயிஷ் ப்ரௌன் கலரில் பண்ணுங்க, நெயில் வந்து எந்த கலர் பண்ணுறீங்களோ அந்த கலர் பண்ணினா தான் அழகாக இருக்கும் பீக். ஓகே,
टेल ब्लू कलर कुछ अलग ब्लू कलर लाइट ब्लू डार्क ब्लू वाल पकड़ लाइट ब्लू डार्क ब्लू अभी वो पांग अलग ओके कलर पड़ा सरिया इत वीडियो एंड ना वो पिक्चर पटर अंत पिक्चरे पात कलर पड़को ओके वीडियो पात्र रोम थैंक्स लाइक पब्सक्रेबूंग कमेंट पड़ूंग ओके थैंक यू।